என் அன்பு மாணவ செல்வங்களுக்கு என் இனிய காலை வணக்கம். இந்த காணொலி காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். டேக் த தமிழ் கிளாஸ் வார் 192 பேஜஸ் ரூல்டு 192 பேஜஸ் ரூல்ட். ஆல்ரெடி யூ ரோட் த செகண்ட் லெசன். நவ் வி ஸ்டார்ட் த தேர்ட் லெசன். ஸோ எவ்ரி ஒன் டேக் த ஃப்ரெஷ் பேஜ். புட் த டேட் இன் த மார்ஜின் அண்ட் தென் லீவ் த ஒன் லைன். என்ன பண்ணணும்? டேட் அழகாக மார்ஜினில் போட்டுட்டு ஒரு வரி விட்டுட்டு அடுத்த வரியில் என்ன பாடம் நம்ம இன்னைக்கு எழுத போகிறோம்? கல்வி செல்வமும் பொருட்செல்வமும். நம்ம இன்னைக்கு என்ன பாடம் எழுத போகிறோம் கிளாஸ் ஒர்க்கில்? கல்வி செல்வமும் பொருட்செல்வமும். நீங்கள் எழுதும் போது இந்த இரண்டுமே வந்து நீங்கள் ஒரே லைனில் கண்டினியூவேஷனாக எழுதணும். அடுத்ததாக ஒரு வரி விட்டுட்டு ரோம லெட்டர் ஒன், சொல்வதை எழுதுதல். என்ன ரோம லெட்டர் ஒன் எழுத போகிறோம்? சொல்வதை எழுதுதல். ஒரு வரி விட்டுட்டு முதலாவதாக என்ன பார்க்க போகிறோம்? அறியாமை. என்ன எழுத போகிறோம்? அறியாமை. அறியாமை, அறியாமை. ஐ ரிப்பீட்டட் ஒன்ஸ் அகெயின். அறியாமை, அறியாமை. அடுத்ததாக ஒரு வரி விட்டுட்டு இரண்டாவது மின்சாரம். என்ன எழுத போகிறோம்? மின்சாரம். மின்சாரம், மின்சாரம். மின்சாரம், மின்சாரம். அடுத்ததாக மூன்றாவது என்ன எழுத போகிறோம்? செல்வம். என்ன எழுத போகிறோம்? செல்வம். சே இல் வா இம் செல்வம். சே இல் வா இம் செல்வம். அடுத்ததாக ஒரு வரி விட்டுட்டு நான்காவது என்ன எழுத போகிறோம்? வாழ்க்கை. என்ன எழுத போகிறோம்? வாழ்க்கை. வா இல் இக் கை, வாழ்க்கை. வா இல் இக் கை, வாழ்க்கை. அடுத்ததாக ஒரு வரி விட்டுட்டு ஐந்தாவது வளர்ச்சி. என்ன எழுத போகிறோம்? வளர்ச்சி. வா லா இர் இத் சி வளர்ச்சி. வா லா இர் இச் சி வளர்ச்சி. சொல்வதை எழுதுதல் முடித்த பிறகு ஒரு வரி விட்டுட்டு கண்டினியூவேஷனாக ரோம லெட்டர் டூ, கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. ரோம லெட்டர் டூ நம்ம என்ன எழுத போகிறோம்? கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. ஒரு வரி விட்டுட்டு அடுத்த வரியில் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். என்ன கேள்வி? பழமை ப்ளஸ் மொழி, இது எப்படி சேர்த்து எழுதலாம்? பழமொழி. மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். பழமை ப்ளஸ் மொழி, இதை எப்படி நம்ம சேர்த்து எழுதலாம்? பழமொழி. பழமொழி நம்ம ஸ்பெல் பண்ணலாமா? ப ழ மொ ழி பழமொழி. ப ழ மொ ழி பழமொழி. பழமை ப்ளஸ் மொழியை நம்ம சேர்த்து எழுத கிடைப்பது பழமொழி. அடுத்ததாக ஒரு வரி விட்டுட்டு அடுத்த கேள்வி, நன்மை ப்ளஸ் வழி. நன்மை ப்ளஸ் வழி, என்ன வரும் சேர்த்து எழுதுனா? நல்வழி. என்ன வரணும்? நல்வழி. நா இல் வா ழி நல்வழி. நா இல் வா ழி நல்வழி. நன்மை ப்ளஸ் வழி சேர்த்து எழுத கிடைப்பது நல்வழி. அடுத்ததாக மூன்றாவது ஒரு வரி விட்டுட்டு பொருள் ப்ளஸ் செல்வம். பொருள் ப்ளஸ் செல்வம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பொருட் செல்வம். என்ன கிடைக்கும்? பொருட் செல்வம். ஸ்பெல் பண்ணலாமா? போ ரூ இட் சே இல் வா இம் பொருட் செல்வம். போ ரூ இட் சே இல் வா இம் பொருட் செல்வம். பொருள் ப்ளஸ் செல்வம் சேர்த்து எழுத கிடைப்பது பொருட் செல்வம். மீண்டும் ஒரு முறை பார்க்கலாமா? சேர்த்து எழுதுக. பழமை ப்ளஸ் மொழி,
பழமொழி பழமை ப்ளஸ் மொழி பழமொழி நன்மை ப்ளஸ் வழி நல்வழி நன்மை ப்ளஸ் வழி நல்வழி மூன்றாவது பொருள் ப்ளஸ் செல்வம் பொருட்செல்வம் பொருள் ப்ளஸ் செல்வம் பொருட்செல்வம் அடுத்ததாக கண்டினியூவேஷன் ரோம லெட்டர் த்ரீ கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக நம்ம கடைசியாக சேர்த்து எழுதுக பார்த்தோம் அடுத்ததாக பிரித்து எழுதுக முதலாவது கேள்வி எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு வரி விட்டுட்டு முதலாவது கேள்வி எழுத போகிறோம் பணம் என்றால் இதை பிரித்து எப்படி எழுதுறது பணம் ப்ளஸ் என்றால் பணம் என்றால் அதை எப்படி பிரிக்கலாம் பணம் ப்ளஸ் என்றால் பணம் ஸ்பெல் பண்ணலாமா பா நா இம் பணம் ப்ளஸ் என்றால் ஏ இன் ரா இல் என்றால் பணம் ப்ளஸ் என்றால் ஐ ரிப்பீட்டட் ஒன்ஸ் அகெய்ன் பா நா இம் பணம் ப்ளஸ் என்றால் ஏ இன் ரா இல் என்றால் பணம் ப்ளஸ் என்றால் அடுத்ததாக ஒரு வரி விட்டுட்டு இரண்டாவது கேள்வி தொலைக்காட்சி தொலைக்காட்சி எப்படி பிரிக்கலாம் தொலை ப்ளஸ் காட்சி தொலைக்காட்சி எப்படி பிரிக்கலாம் தொலை ப்ளஸ் காட்சி ஸ்பெல் பண்ணலாமா தோ லை தொலை ப்ளஸ் காட்சி கா இச்சி காட்சி தொலை ப்ளஸ் காட்சி மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா தோ லை தொலை ப்ளஸ் காட்சி கா இச்சி காட்சி தொலை ப்ளஸ் காட்சி அடுத்ததாக மூன்றாவது கேள்வி காரணமாகின்றது என்ன கேள்வி காரணமாகின்றது இதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் காரணம் ப்ளஸ் ஆகின்றது எப்படி பிரித்து எழுதலாம் காரணம் ப்ளஸ் ஆகின்றது ஸ்பெல் பண்ணலாமா கா ரா நா இம் காரணம் ப்ளஸ் ஆகின்றது ஆ கி இன் ர து ஆகின்றது காரணம் ப்ளஸ் ஆகின்றது மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா கா ர நா இம் காரணம் ப்ளஸ் ஆகின்றது ஆ கி இன் ர து ஆகின்றது காரணம் ப்ளஸ் ஆகின்றது மீண்டும் ஒரு முறை இவை அனைத்தும் சொல்லலாமா பணம் என்றால் பணம் ப்ளஸ் என்றால் தொலைக்காட்சி தொலை ப்ளஸ் காட்சி காரணமாகின்றது காரணம் ப்ளஸ் ஆகின்றது இதுவரை எழுதி முடித்தவுடன் ஒரு வரி விட்டுட்டு அடுத்த வரியில் இதுவும் கண்டினியூவேஷன் ரோம லெட்டர் ஃபோர் தொடரை முழுமையாக்குக அடுத்ததாக நம்ம என்ன எழுத போகிறோம் தொடரை முழுமையாக்குக வார்த்தைகள் எழுதும் போது நல்லா நீட்டாக எழுதணும் அழகாக ஃபிங்கர் கேப் வச்சு எழுதணும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்புக்குள்ளே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பத்தும் வளம் கல்வி என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பத்தும் வளம் கல்வி இப்போது ஒரு தொடர் கொடுப்பாங்க அந்த தொடரை நீங்கள் என்ன பண்ணணும் சரியான வார்த்தையை கொண்டு அந்த தொடரை நீங்கள் முழுமையாக்கணும் இப்போ இங்கே பாருங்கள் முதலாவது கேள்வி எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு வரி விட்டுட்டு நம்ம அடுத்ததாக ஒரு வரியில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பசி வந்திட டேஷ் போகும் இப்போ இல்லை சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தும் அப்போது இது எப்படி சொல்லணும் பசி வந்திட பத்தும் போகும் பசி வந்திட பத்தும் போகும் பத்தும் ஸ்பெல் பண்ணலாமா பா இத் து இம் பத்தும் பா இத் து இம் பத்தும் பசி வந்திட பத்தும் போகும் அடுத்ததாக ஒரு வரி விட்டுட்டு இரண்டாவது கேள்வி எழுத போகிறோம் கேடில் விழுச்செல்வம் டேஷ் கேடில் விழுச்செல்வம் டேஷ் இதில் சரியான விடை எது பார்த்தீங்கன்னா கல்வி கேடில் விழுச்செல்வம் கல்வி சொல்லலாமா மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா கேடில் விழுச்செல்வம் கல்வி கல்வி ஸ்பெல் பண்ணலாமா கா இல் வி கல்வி கா இல் வி கல்வி கேடில்
விழிச்செல்வம் கல்வி. அடுத்ததாக ஒரு வரி விட்டுட்டு மூன்றாவது கேள்வி. பொருளால் நம் வாழ்வு டேஷ் பெறும். பொருளால் நம் வாழ்வு டேஷ் பெறும். சரியான விடை எது? வளம். பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும். பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும். வளம் சொல்லலாமா? வா லா இம் வளம். வா லா இம் வளம். பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும். அடுத்ததாக ஒரு வரி விட்டுட்டு ரோம லெட்டர் 5 எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம்? வினாக்களுக்கு விடையளிக்க. நம்ம என்ன எழுத போகிறோம் அடுத்ததாக? வினாக்களுக்கு விடையளிக்க. இதில் ஒரு வரி விட்டுட்டு அடுத்த வரியில் க்வெஸ்சன் நம்பர் 1 போட்டு எழுத போகிறோம். கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் யார்? நான் கடைசி வகுப்பில் இதோடைய இதை நான் சொல்லியிருந்தேன், இந்த பாடத்தில் இருக்க அர்த்தத்தை சொன்னேன். கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் யார்? விடை பார்க்கலாமா? விடை எழுதும் போது ஒரு வரி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இங்கே இதுக்குள்ளே விடை எழுத போகிறீங்க. ஸ்டார் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. விடை எழுதும் போது என்ன பண்ணணும்? ஸ்டார் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இவங்க இங்கே என்ன வரணும் உங்களுக்கு? ஒரு ஒரு வார்த்தைக்கும் நடுவில் ஃபிங்கர் கேப் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி ஃபிங்கர் கேப் வச்சு எழுதும் போது தான் வார்த்தைகள் ரொம்ப நீட்டாக இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். கல்வி கற்காதவரே கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் ஆவர். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் யார் கேட்டிருக்காங்க. இப்போது கல்வி கற்காதவரே கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் ஆவர். இந்த விடையை மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா? கல்வி கற்காதவரே கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் ஆவர். அடுத்ததாக கண்டினியூவேஷன் செகண்ட் க்வெஸ்சன். கல்வரால் கவர்ந்து செல்ல கூடியது எது? கல்வரால் கவர்ந்து செல்ல கூடியது எது? நம்ம வகுப்பில் பார்த்தோம், கடைசி வகுப்பில் எது வந்து கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது? இதுக்கு விடை நம்ம இங்கே எழுதிட்டு இங்கே ஸ்டார் போட போகிறோம். நம்ம எப்பவுமே விடை எழுதும் போது இங்கே என்ன போடணும்? ஸ்டார் போட்டுட்டு என்ன வந்து கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது? பொருட்செல்வம். பொருட்செல்வம் கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது ஆகும். இன்னும் ஒரு முறை சொல்லலாமா? பொருட்செல்வம் கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது ஆகும். கல்வர்னா யாரு? திருடன். இப்போ இன்னும் கேள்வி கேட்டிருக்காங்க, கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது எது? பொருட்செல்வம் கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது ஆகும். மீண்டும் ஒரு முறை வினாவிடை பார்க்கலாமா? முதல் கேள்வி, கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் யார்? கல்வி கற்காதவரே கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் ஆவர். மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா? கல்வி கற்காதவரே கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் ஆவர். இரண்டாவது கேள்வி என்ன? கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது எது? பொருட்செல்வம் கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது ஆகும். மீண்டும் ஒரு முறை இந்த விடையை சொல்லலாமா? பொருட்செல்வம் கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது ஆகும். மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை சொல்கிறேன், நீங்கள் எழுதும் போது கண்டிப்பாக புத்த ஃபிங்கர் கேப். ஃபிங்கர் கேப் வச்சு வார்த்தைகள் எல்லாமே நம்ம முத்து முத்தாக எழுதணும், நீட்டாக எழுதணும். எழுதி முடித்த பிறகு கடைசியாக பெற்றோர் கையொப்பம். என்ன எழுதணும்? பெற்றோர் கையொப்பம் போட்டுட்டு உங்கள் பேரண்ட் கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்? எழுதி முடித்தோடனே இங்கே சைன் வாங்கணும். மாணவர்களே, நாம் இன்றைக்கி கிளாஸ் ஒர்க் எழுதணும். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? வார்த்தைகளெல்லாம் அழகாக நல்லா அழகாக ஃபிங்கர் கேப் வச்சு வார்த்தைகளை முத்து முத்தாக எழுதணும். ஹேண்ட்ரைட்டிங் எல்லாமே நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக என்ன பண்ணணும்? எழுதி வச்சுட்டு படிக்கணும். உங்களை அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.